என்ன சார், பாதாள சக்கடையில இருந்து வர்றீங்க? நீ எங்க இருந்து வர? செனாய் நகர்ல இருந்து. எதுல வர? பஸ்ல. எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு மணி நேரம் ஆச்சு. நானும் அதே செனாய் நகர்ல இருந்து தான் வர்றேன். எனக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு. அது எப்படி சார்? ரொம்ப சிம்பிள். அங்க குதிச்சேன், இங்க எந்திரிச்சேன். அண்டர் கிரவுண்ட்ல டிராபிக் ஜாம், சிக்னல் ப்ராப்ளம், சாலை மறியல், டெட் பாடி ஊர்வலம், மந்திரிகளுக்காக போக்குவரத்தை நிப்பாட்டுறது, செக்கிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சென்னைக்கு ஏற்ற சிறந்த போக்குவரத்து திட்டம் பாதாள சாக்கடை திட்டம். உள்ள நார்ல சார்? வெளியில இருக்கிற நாத்தத்தை விட உள்ள கம்மியா தான் இருக்கு. அது சரி சார், கையில டீ கிளாஸோட வந்திருக்கீங்க. நான் டெய்லி வந்து போறத பாத்துட்டு உள்ளே ஒரு நாயர் டீ கடை ஆரம்பிச்சிட்டாரு. நாளையில இருந்து வடை போடுறதா சொல்லிருக்காரு. ரொம்ப காமெடியா இருக்கு சார். என்ன ஒரு நர்சரி ஸ்கூலே நிக்குது? என் லைஃப் காமெடி இருக்கட்டும், உன் லைஃப் ட்ராஜடியா இருக்கும் போல இருக்கு. இங்க நின்னுக்கிட்டு ஃபீடிங் பாட்டில குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறே, இதுங்களை பெத்த அம்மா எங்க? பிரசவம் ஆயிருக்கு சார், இவங்களுக்குலாம் தம்பி பாபா பிறந்திருக்கான். அடா பாவி, உனக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்ல வேண்டியதானையா? ஏற்கனவே இத்தனை டிக்கெட்டு, இதுல இன்னொன்னு வேறையா? இங்க பார், கையில வச்சிருக்கிற சூட்கேஸ்க்கு உர போட்டுருக்கிற, கழுத்துல மாட்டிருக்கிற செல்போனுக்கு உர போட்டுருக்கிற, கண்ணில் மாட்டிருக்கிற கண்ணாடி கூட பைக்குள்ள ஒரு உர வச்சிருக்கிற, இவ்வளவு ஏன்? குழந்தைக்கு பால் கொடுக்கிற ஃபீடிங் பாட்டில் கூட உர போட்டிருக்கிற. இதுக்கெல்லாம் உர போட்ட நீ கவர்மெண்ட் சொல்ற மாதிரி போட வேண்டிய நேரத்தில் ஒரே ஒரு உரையை போட்டிருந்தீன்னா உன் வீட்டுக்கு இந்த நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? சூப்பர் சொல்றேன். நேற்று ராத்திரி காத்து வரலன்னு திண்ணில வந்து படுத்திருக்காரு. நள்ளி எறும்பு தான் துணி சுத்தி கிடக்குதுன்னு நினைச்சு ஒரு நாய் கவிட்டு போயிருச்சு. அப்புறம் நான் அதோட ஃபைட் பண்ணி ரிட்டர்ன் எடுத்து கொண்டு போட்டுருக்கேன். மரியாதையே பேசு கணேஷ். அங்கிள், இவனை பாத்துக்கோங்க, நான் வரேன். ஓகே ஓகே. பாய், அந்த பிள்ளைய பாத்தியா? அது முகத்தை பார்த்தாலே முன்னுக்கு வர லட்சணம் தெரியுது. நீ இருக்கிய? நான் இருக்கேன்ப்பா. அவங்க அம்மா நம்ம வீட்டிலேயே வாடகைக்கு இருந்து படிச்சு உழைச்சு முன்னேறி இன்னைக்கு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஆனா நீ தமிழ் வாத்தியாரா இருந்த, தமிழ் வாத்தியாராவே ரிட்டையர்ட் ஆன, இன்னைக்கு சின்ன பசங்களை திண்ணையில உட்கார வச்சு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கற. சும்மா இருக்கடா, இந்த மணிமேகலை உன் பிள்ளைய கூட்டி போ. உள்ள வாயேண்டா. வரேன் மம்மி. டாடி இஸ் வெரி பேடி. ஏண்டா இழிப்பாடா உனக்கு? என்னடா எழுதிருக்க கொண்டா? ஏண்டா தெரியல என்ன எழுதுவ? வள்ளுவர் பொண்டாடி வாசிக்கணும்னு உனக்கு தெரியாது? தெரியாது. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்பா, திருவள்ளுவர் 1330 குறள்ல எவ்வளவு அற்புதமான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு, அதையெல்லாம் சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு இப்ப அவர் ஒய்ஃப் பேர் ரொம்ப முக்கியமா? பிறன்மனை நோக்காதே எழுதியிருக்காரு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அடுத்தவங்க ஒய்ஃப் பேர் கூட தெரியாத நல்ல பையனா இருக்கிறான், அவனை ஏன் பாப்பட்டு அடிக்கிறேன்? அந்த அங்கிள் சொல்றதுதான் சரி. நீங்க எனக்கு எடுக்க பாக்குறீங்க, நான் இனிமே உங்க டியூஷனுக்கே வரல. அம்மா காபி தரேன்னு சொன்னியம்மா, ஃபில்டர் தானே? அதான் குறைச்சு. உருப்படாத கழுத. சரி, அடுத்த பாடத்தை கவனிப்போம். கணவனை கொன்ற பாண்டிய மன்னனை பழி வாங்குவதற்காக மதுரையை எரித்தால் கண்ணகி, மதுரை கொழுந்து விட்டு எரிந்தது. இதுல எப்ப நிறுத்துப்பா. என்ன? கண்ணகி புருஷனை பாண்டியன் கொண்டானா? அது அவங்க மூணு பேருக்கு உண்டான மேட்டர். கண்ணகியோட ஃபேமிலி பிரச்சனை. இதுக்காக இவ வெளியே வந்து டோட்டல் மதுரை சிட்டியை எப்படி எரிக்கலாம்? சிட்டிங்கிறது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி நீ சொல்லி கொடுக்கறதுனாலதான் இவனுக்கு காலேஜுக்கு போன உடனே உள்ள ஏதாவது பிரச்சனைனா வெளியே ரோட்டுக்கு வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா இருக்க பஸ் மேல கல்ல விட்டு அடிக்கிறாங்க, தீய வச்சு கொளுத்துறானுங்க. ஏன்ப்பா இப்படி வன்முறையை தூண்டி விடுற? பொதுவா எக்சர்சைஸ் பண்ணி பாடியில உள்ள எல்லா பார்ட்ஸையுமே டெவலப் பண்ணி பெருசாக்க முடியுமா? நிச்சயமா. இங்க வாங்களே. வாழ்க்கையிலும் ஆகவே எந்த தொழிலும் கேவலமானது இல்லைன்றதுனால ஷூ பாலிஷ் போட வந்திருக்கிறேன். அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரஹாம் லிங்கனே ஆரம்பத்தில் இதைத்தான் பண்ணாராம். ஆகவே ஷூ போட்டிருக்கிற ஒன்று ரெண்டு பேர் எங்கேயாவது ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து வந்து என்கிட்ட ஷூ பாலிஷ் போட்டுக்கங்க.
வாங்க சார் வாங்க, நான் சொந்தக்கால நிக்கிறதுக்கு உங்க நொந்தக்கால காட்டுங்க. வாங்க வாங்க, பாலிஷ் போடு. டேய் இது என்ன சூடா இது? காதிம் கரோனா பேட்டா இதுல எங்கேயுமே இந்த மாதிரி மாடல் நான் பார்த்தது இல்லையாடா. பார்த்திருக்க மாட்டேன். எங்கடா பிடிச்ச இத? கார் ரோடு போடுறவங்க வச்சிருந்தாங்க, தள்ளிட்டு வந்தேன். அட பாவி, ஏற்கனவே அவங்க ஒரு ரப்பர் ஷூ கூட இல்லாம தானடா ஒரு லாரி டியூபையோ ஒரு கோணியையோ காலில் கட்டிக்கிட்டு வேகாத வெயில கஷ்டப்படுறாங்க. அதை போய் திருடிட்டு வந்திருக்கே, நீ உருப்படியாடா? உனக்கு அதெல்லாம் எதுக்கு? கூலி எவ்வளவுன்னு குத்து மதிப்பா சொல்லிட்டு பாலிச போடுறான். உன்னை எல்லாம் குத்துறது தான்டா எனக்கு மதிப்பே. ஐயோ அம்மா அப்பா, முதல் நாளே ஒரு ஊசி லாஸ் ஆகி போச்சு, அடுத்து எவன் வர போறவன தெரியலையே. முட்டி வலிச்சதான் மிச்சம். கார் கதவை திறந்தா தானே உள்ள போய் உட்கார முடியும். ஆமா சாமி. ஹீரோ கதவை திறந்தா தானே உள்ள இருந்து எதையாவது எடுக்க முடியும். ஆமா சாமி. முட்டை போட்டா பாத்திருக்கியா நீ? பாத்திருக்கேன். அதுக்கு ஏதாவது திறப்பு இருக்குதா? இல்ல சாமி. அப்புறம் எப்படா முட்டை உள்ள போச்சு? முட்டி சாதனம் உன் வாழ்க்கைக்கான தத்துவம். அமௌண்ட்டை கொடுத்துட்டு அப்பீட் ஆயிக்கோ. வாங்க மேடம் வாங்க, சிட் டவுன். நான் முட்டி சாமி. என் பொண்ணுக்கு நாளைக்கு பாட்டு போட்டி தொண்டை கட்டிக்குச்சு, நீங்க தான் சரி பண்ணணும் சாமி. தொண்டை கட்டிக்குச்சா? எங்க கொஞ்சம் பாடி காட்டு. என்ன இது? கார்பரேஷன் குழாயில காத்து வந்த மாதிரி வருது. ஓகே சரி பண்ணிடுறேன். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா அதெல்லாம் உங்க அம்மா வீட்டுல விட்டுவா, அப்புறம் சொல்றேன். உன் பொண்ணுக்கு குரல் கிளியர் ஆயிடுச்சு, கூட்டிட்டு போ. ரொம்ப நன்றிங்க சாமி. சுவாமி, எதை கொடுத்து அந்த குமரியின் குரலை சரிப்படுத்துறீங்க? டேய், குவார்ட்டர்ல பெப்பரை கலந்து அடிச்சா எப்படிப்பட்ட குரலும் கிளியர் ஆயிரும்னு தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும்டா. சொம்புல குவார்ட்டர் இருந்துச்சு, உங்ககிட்ட மிளகா வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். இந்த மேட்டர் வெளியே தெரியாம பாத்துக்கோ. பெரிய ஆள் சாமி நீங்க. இத பாரா, ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி போலி சாமியாருக்கு பிரச்சனையே இல்லடா. நீதான் முட்டி சாமியாரா? டேய், நம்ம ஏரியா கூர்க்கா வந்திருக்காங்க, அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணு. யூ ஷட் அப். நாங்க ஃபாரஸ்ட் ஆபீசர், மார்த்தோல் இருக்கதனால உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். போலி சாமியார் இருந்தால இந்த துளிலே வில்லங்கமா? எஸ் கே. தாயே அண்ணா புருணி, எல்லாரும் நல்லா சாப்பிடணும். என்ன இந்த நக்கு நக்குறாரு? நக்கீரர் பரம்பரையோ? டேய், நீ இன்னைக்கு தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா. நம்ம முதலாளி ஐயா ஒவ்வொரு ஐட்டத்தையும் தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்தாராம் கஸ்டமருக்கு சப்ளை பண்ண சொல்லுவாரு. இது இந்த ஹோட்டலோட வழக்கம். நீ பக்கத்திலே இருந்து பக்குவமா பாத்துக்க, அப்பதான் வேற பரவண்டாகும். புரிஞ்சுதா? சரி சரி. ஆ காட்டுங்க ஐயா, இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. டேய், தக்காளி சட்னி போடுற. போடுறியா? முதலாளி ஐயாவுக்கு தலையில வேர்க்கு. தக்காளி சட்னியை போடும் முன்னாடி முதல்ல ஃபேனை போடும், அப்பதான் அவர் உச்சி குளிந்த மாதிரியே மனசும் குளிந்து நம்ம வேலையை பெருமனை தாக்குவார். டேய் அண்ணே, நான் இன்னும் ஃபேனை முடுக்கல, யாராவது சுவிட்ச போட்ற போறாங்க, கவனமா பாத்துக்க. நான் போய் தம் போட்டு வந்துறேன். சரிங்க. போடக்கூடாது, சுவிட்ச போடக்கூடாது. போடக்கூடாது, ஃபேனை போடுவேன். போடக்கூடாது. ஏய், என் வேலை பெர்மனன்ட் ஆகாம சரி பண்ணியா? கேப்டன் ஜெயகர் மாதிரி காலால அடி பண்ணா. என்னடா சீலிங்ல ஃபேனை காணோம்? கீழ டேபிள்ல போறா. என்னடா, ஒரு சீலிங் ஃபேன் டேபிள் ஃபேன் ஆயிருக்குது. ஐயோ ஐயா, தட்டில் இருக்க வேண்டிய தக்காளி சட்னி எப்படியா உங்க தலையில இருந்து வருது? வாயில இட்லிய வச்சுக்கிட்டு ஏயா வாடத்தையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அடா பாவி, உன்னை பரமனண்ட் ஆவுடானா? ஐயாவ பரமனண்டா அனுப்பிச்சியாடா? ஐயா என்னது, பாடி ஆயிட்டாரா? டேய், இவனை புடிங்கடா. எஸ்கே. டேய் மாமா, ஓ இவன் என்ன பண்றா? ஓய் மாமா. ஏடா பட்டி, எவன்டா என்ன மலபார் மலபார்னு கூப்பிடுறது? ஆ இங்க. டேய், எங்க போயிட்டு இருக்க? யோ என்னைய கீழ பாத்திய? என்னைய கீழ? குமரா, நீ எங்க இருக்க? என்னடா குமரா,
ஏண்டா உன் எக்ஸசைஸ் ஆர்வத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? சென்னையில இருக்கும் போதுதான் எந்த கம்பியை பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு இருப்ப. மலேசியாவுக்கு வந்து உன் புத்தி மாறலையா? டேய் எக்ஸசைஸ் இல்லடா, தெரியாம வந்து வழுக்கி விழுந்துட்டேன், காப்பாத்துறா. வழுக்கி விழுந்துட்டியா? என்னடா சொல்ற? ஆமாடா, காப்பாத்துற. டேய் காப்பாத்துறதா? டேய் நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்தா நீ உன்னை காப்பாத்த சொல்றியடா? நான் என்ன ஸ்பைடர் மேனாடா, விரல இப்படி காட்டி கம் விட்டு காப்பாத்துறதுக்கு? போடா வாடா, கை பிடிக்க முடியலடா. பிடிக்க முடியல விட்டுறா. வாடா வாடா வாடா, நான் உயிர் நண்பா. உயிர் நண்பு? என் உயிரை தொகையில விட்டுற போல இருக்கேடா, போடுறா. ஹெல்ப்பியுமா? உங்களை நம்பி தானே பாதி ஆம்பளை இப்படி தொங்கிட்டு இருக்காங்க. இதுல ரெக்கமெண்டேஷன் வேறையா? வரடா, போடா போடா, இந்த விளையாட்டுக்கு நான் வரலடா. டேய் நான் சொல்றது கேளு, கண்ணை மூடிக்கிட்டு எங்கேயும் பார்க்காம வந்துரு. நான் கூட அப்படிதானே வந்தேன். ப்ளீஸா, டேய் வாடா. கண்ணை மூடிக்கிட்டா? ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஐயோ, கண்ணை திறந்துக்கிட்டே வர முடியாது. கண்ணை மூடிக்கிட்டு எப்படி வர போறேன்? பக்கத்துல என்ன சாமி இருக்குன்னு தெரியலையே. நான் சொல்றேன், வாடா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை, தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் வந்து வாங்கி கொள்ளுங்கள். அல்லா அல்லா டொங்க 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 டொங்க, யா அல்லா அல்லா, நீ இல்லாத இடமே இல்லை, ஃப்ரெண்டாலே ரொம்ப தொல்லை. வாடா வாடா, அப்படிதான் பக்கத்துல வந்துட்டா வெரி குட். செல்லாத்தா மாரியாத்தா நாராயணா. பேராண்டி, நான் செல்லாத்தா. செல்லாத்தானா? உங்க அப்பா தாவும் நாரதரும் கை குலுக்கிட்டு போறாங்களே. ஏண்டா அப்ப தரைக்கு இதுக்கு எவ்வளவு தூரம்டா? 500 அடிக்கு மேல இருக்கும்டா. 500 அடியா? இப்ப என்னடா பண்றது? தோல்வி பஸ் வரும், ஏறி தானா மட்டும் போல. அட பாவி, கண்ணமாப்பேட்டைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் வருதுடா. அங்கையா? ஐயோ, என்னடா பைப்ல லைட்டா விரிசல் விழுது. என்னடா விரிசல் டெவலப் பண்ணறடா? ஆமாடா, பைப்ல கட்டிடுடா. அது ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணி சில பேட்டரிகளை பார்த்துட்டேன், நான் ஒண்ணுமே பார்க்கலையாடா. பாறடே, ஐயோ புடிஞ்சிக்கிச்சே. ஒரே சத்தமா இருக்குது. ஆண்டி உங்க கால பிடிச்சி கெஞ்சிருக்கேன். போறான். ஓனர் ஆஃப் தி தியேட்டர் நானு, நான் படம் பார்க்க கூடாதா? நான் வர்றேன்.